ஆமோஸ் டைரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்களா, 7 days 7 instant மேஜிக் சட்னி. அதுவும் அடுப்பு இல்லாமல் எப்படி நம்ம சமைக்கிறது. இந்த 7 days நாம சட்னி அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே எல்லார் வீட்லேயும் செய்யுங்க. எல்லாரும் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி. ஸோ இது ரொம்ப ஹெல்த் தரக்கூடியது. ஸோ தவறாமல் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய், நெல்லிக்காய், மாங்காய், கிழக்காய், கேரட், பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற சட்னி பார்த்திங்களா கொய்யாக்காய் சட்னி. அதுக்கு தேவையான பொருள் கொய்யாக்காய், கிழக்காய், பச்சை மிளகாய், உப்பு. ஸோ இந்த கொய்யாக்காய் வந்து பார்த்திங்களா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் உடையது. இந்த கொய்யாக்காவை நம்ம என்ன பண்ணலன்னா மேலே இருக்க தோலெல்லாம் கேரட் செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ப்ளஸ் தேங்காய் எடுத்துக்கலாம். கிழக்காய் மாங்காய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாங்காய் கிடைக்காதனால நான் கிழக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எதெல்லாமே நம்ம வந்து வந்து புளிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் கிழக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, புளி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பதிலாக கிழக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணால் நமக்கு கொய்யாக்காய் சட்னி ரெடி. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான கொய்யாக்காய் சட்னி ரெடி. அடுத்த டிஷ் வந்து பார்த்தீங்களா நடக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி. ஸோ அந்த வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் வேர்க்கடலை, புளி, பாதாம், முந்திரி 2, வரமிளகாய், உப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பீனட் சட்னி செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி வெரைட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண பீனட்டை போட்டிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கோம். வரமிளகா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ புளி, புளிப்பு வந்து உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஸோ இவையெல்லாம் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா சட்னி ரெடி. ஸோ பீனட் சட்னி ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. பாருங்கள் இப்போ உங்களுக்கு பீனட் சட்னி ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரட் சட்னி. அதுக்கு தேவையான பொருள் கேரட், கிழக்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, தேங்காய் துருவல், ப்ளஸ் உப்பு. நீங்கள் கிழக்காய்க்கு பதிலாக மாங்காய் கூட போட்டுக்கலாம், இன்னுமே டேஸ்ட் இருக்கும். நான் இப்போ கிழக்காய் சீசன்றதுனால கிழக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மாங்காய் போட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கேரட் வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்டு. ஸோ அதனால் நம்ம கேரட் சட்னி கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஸோ கேரட், ஒரு முந்திரி போட்டிருக்கோம். புளிப்புக்காக கிழக்காய் ஆட் பண்ணுறோம். அடுத்தது தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நம்ம அடுப்பில் வைக்காமல் செய்கிறோம். ஸோ அதனால் இதில் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, உப்பு தேவையான அளவு. ஒரு டிஷ் எப்போவுமே நம்ம அடுப்பில் இல்லாமல் சமைக்கிறோம் அப்படின்னாவே அது கண்டிப்பாக ஹெல்த்தி தாங்க. ஸோ இந்த கேரட் சட்னி வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்டு. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ கேரட் சட்னி ரெடி. ஸோ கேரட்டை இப்படியும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்களா கொத்தமல்லி சட்னி. ஸோ இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி இன்றைக்கி நம்ம அரைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கொத்தமல்லியிலே நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ராவாக சாப்பிடும்போது இன்னுமே அதிகமாக நம்ம பாடிக்கு இன்டேக் ஆகும். ஸோ இன்றைக்கி அந்த கொத்தமல்லி சட்னி எப்படி நம்ம ராவாக செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். கொத்தமல்லி ஒரு பவுல் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு புளி கூட போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி கிழக்காய் போடுறேன். கிழக்காய் கிடைக்கல, நீங்கள் புளி போட்டுக்கலாம், மாங்காய் போட்டுக்கலாம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு பல், தேங்காய் துருவல், கிழக்காய். நீங்கள் வேணால் கொஞ்சம் பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி சட்னி ரெடி. பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க. அடுத்தது தக்காளி சட்னி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ருசிச்சு சாப்பிட்ற தக்காளி சட்னியை நம்பி இப்படி ஈஸியாக அடுப்பில் வைக்காமல் செய்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த சட்னி ரெசிபியில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்களா தக்காளி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஒன்று ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சம், கொஞ்சம் ஜீரகம், மிளகு. இப்போது எல்லாமே வந்து நம்ம கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறது போட்டுக்கலாம், ஜீரகம், மிளகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், உப்பு தேவைக்கான அளவு. இப்போது இதுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆயில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா தக்காளியில் இருக்க பச்சை வாசம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ தக்காளி சட்னி
அடுப்பில் வைக்காமலே ஒரு சுவையான, ருசியான, கலர்ஃபுல்லான, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ஒரு விரும்பி சாப்பிட்ற சட்னி ரெடி. அடுத்தது பார்த்தீங்களா, ஆம்லா சட்னி. நம்ம பெரிய நெல்லிக்காயில் சட்னி அரைக்கலாம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இது. ஸோ பெரிய நெல்லிக்காய், தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். மாங்காய் கிடச்சிச்சுனா மாங்காய் போட்டுக்கோங்க, இல்லைனா கிழக்கா போட்டுக்கோங்க, அதுவும் இல்லைன்னா புளி போட்டுக்கோங்க. ப்ளஸ் இதில் என்னென்னா, நெல்லிக்காயிலே புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும் புளிப்புக்கு. ஸோ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய நெல்லிக்காய், ஒரு முந்திரி, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், கிழக்கா. இங்கே கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெல்லிக்காயிலே வந்து புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, உப்பு, ஜீரக மிளகு வேணால் ஆப்ஷனல் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பெரிய நெல்லிக்காய் சட்னி ரெடி. ஸோ விட்டமின் ரிச், இது வந்து ரொம்ப ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ இது வந்து ஆம்லா வந்து உடம்புக்கு ரொம்ப ஆன்டிபயோட்டிக் தரக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னி. ஸோ இந்த கருவேப்பிலை சட்னி முடிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஸோ கருவேப்பிலை நிறைய அயன் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இது ராவா சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ராவா சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி சட்னியில் அரைச்சி கூட சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற அளவு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணால் கருவேப்பிலை சட்னி ரெடி. ஸோ இந்த கருவேப்பிலை சட்னி வந்து ரொம்பவே நல்லது, உடம்புக்கு, கண் பார்வைக்கு நல்லது, ஒபிசிட்டிக்கு நல்லது. ஸோ இதை கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.